அனைவரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஸ்பீக்கர்ஸினுடைய தலைவர் ஐயா தகலான் பாகவி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நரேந்திர மோடி ஆட்சியில் இந்திய நாட்டில் எந்த பிரிவு மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இந்திய நாடு முழுவதுமே இன்றைக்கு மிகப்பெரிய பல்வேறு சிக்கல்களில் பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு மக்கள் ஊழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருப்புகளை நிர்ணயித்துக் கொள்வதற்காக மக்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த பாசிச அரசுகள், இந்த அரச பயங்கரவாதங்கள் நம் மீது அடக்குமுறைகளை ஏவிவிடுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பச்சை குழந்தைகளை கூட பாராமல் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தவன் சாதாரண எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கின்ற படிப்பறிவு இல்லாத பாவரன் அல்ல. இந்த நாட்டை ஆட்சி பரிபாலனம் செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஆய்வாளர் என்று சொல்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த தங்கை 8 வயது சிறுமியை 8 வெறியர்கள் 8 நாட்களாக கோவில்கள் வைத்து இந்த படுபாதகமான செயலை செய்திருக்கிறார்கள். அருமை தங்கை, இந்த 8 வயது குழந்தை என்ன குற்றம் செய்தார் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டில் முஸ்லிம்களாக அந்த குழந்தை பிறந்தது தவறா, இந்திய நாட்டின் குடிமகனாக வாழ்வது தவறா, அல்லது நரேந்திர மோடி ஆட்சியின் கீழ் குடிமக்களாக நாம் இப்போ இருப்பது தவறா? இந்த அசிபா அவர்கள் என் தங்கை என்ன குற்றம் செய்தான்? காவல்துறை, RSS கும்பல், பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறார்களே, இவர்கள் ஏன் சட்டத்தை முன் நிறுத்தவில்லை, கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பவர்கள் கூட அங்கு மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படியே காவல்துறை சட்டத்தை முன் நிறுத்தி கைது செய்ய முற்பட்டால் பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கமாக இருக்கிற அந்த அரசின் 2 அமைச்சர் பெருமக்கள் தலைமையில் மாபெரும் இந்த கும்பலை திரட்டி அவர்களை விடுதலை செய்வதற்கு பேரணி நடத்துகிறான். இந்திய நாட்டினுடைய முக்கியமான கேபினட் அமைச்சராக இருக்கிறவன் ஒருவன் சொல்லுகிறார், இந்த அவர் பேர் லால் சிங், அவர் கேபினட் மினிஸ்டர் தான். நாட்டில் நிறைய குழந்தை செத்து போகுது, அதேமாரி இந்த குழந்தைய செத்துருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான, இதுக்கே நீங்கள் துள்றீங்க, குதிக்கிறீங்க, கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இது எவ்வளவு திமிரான பேச்சு, இது எவ்வளவு அகம்பாவமான பேச்சு, இது எவ்வளவு பெரிய ஆணவமான பேச்சு. அவர்கள் பெற்ற பிள்ளைகளை, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, அல்லது அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவியை எவனாவது ஒருவன் இப்படி காம வெறியன் காம இச்சைக்கு இரையாக்கி தூக்கி வீசினால் இவர்கள் வார்த்தைகளிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்து விடுமா? சரி, இந்திக்காரன் தான் அப்படி பேசுறான்னா, நம்ம ஊர் 50,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என் தமிழர் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் அவர் இன்னைக்கு ட்வீட் செஞ்சிருக்கிறார். அவர் பேர் SR சேகர். என்னோடு தொலைக்காட்சியிலே கத்துவார். கே.டி. ராகவன், கச்சி ராஜா கும்பல்களில் ஒருவர். அவர் பதிவு செய்கிறார், அப்பப்பா உள்ளரிக்குது. இதுக்கு முன்னால் ரேப் கொடுமையில் கொல்லப்பட்ட இந்து குழந்தைகளுக்கு ஏற்கனவே இந்து குழந்தைகளை கற்பழிச்சு யாரை கொண்டாங்களாம், அந்த இந்து குழந்தைகளின் பெயர் உங்களுக்கு ஞாபகம் வரலையான்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார். எதுக்காக இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்கன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னுடைய தாய்களும் சகோதரிகளும் எங்களின் உறவுகள் என்கிற அடிப்படையிலே இந்தல்ல முஸ்லீம் அவர்கள், மனிதர்கள் அவர்கள் என்கிற மாண்போடு என் கேரளத்து சகோதரன் ஒருவன் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டாமல் நாள் பார்த்து காத்திருந்த வேளையில் என் தங்கை அனிசாவுக்கு ஆசிப்பா அந்த 8 வயது குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கொடுமையை, இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை நினைவில் சுமந்து நாம் போராட வேண்டும், எதிர்க்க வேண்டும், இதை அனுமதிக்க முடியாது என்பதற்காக அந்த இந்து சகோதரன், அந்த கேரள மாநிலத்தில் பிறந்த அந்த சகோதரன், அவன் ஒரு பத்திரிகையாளன், ஒரு எழுத்தாளன், ஒரு சிந்தனையாளன், ஒரு சமத்துவவாதி, அவன் தன் பெற்ற பிள்ளைக்கு இந்த தங்கையின் பெயரை சூட்டினான் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு
எஸ்ஆர் சேகர்கள் இப்படி ட்வீட் போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்க இதுகளாம் என்ன இரும்பால செய்யப்பட்டதா? இல்ல உங்க மோடி சொன்னார இஞ்சி மார்பு 50 இன்ச்சுன்னு, அது மாதிரி 50 இன்ச்சு மார்புன்னாரா? 56 இன்ச்சு, நான் வேற 6 இன்ச்சு குறைச்சிட்டேன். ஓகே போய்க்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட செய்தி பேசுற செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களால், தமிழக இளைஞர்களால், முற்போக்கு சக்திகளால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இணையதளங்களில் இவர்களுக்கான கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது இரண்டாவது கேள்வி நம்முடைய இளைய தலைமுறை முன்வைத்திருக்கிறார். அயோத்தியில் பாபர் மசூதி இடித்த இடத்தில், அயோத்தியில் அதே இடத்தில் கோயில் கட்டுவேன் என்கிறீர்களே, தெளிவா கேளுங்க. அயோத்தியில் அதே இடத்தில் கோவில் கட்டுவேன் என்கிறீர்களே, அந்த கோவிலை எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள் மானம் கட்டவர்களே என்று கேட்டிருக்கிறார். இன்னொரு ஆசிப்பாக்களுக்கா, இன்னொரு என் தங்கைகளுக்கா, சிந்தியுங்கள். அடுத்த கேள்வி, எங்கள் வீட்டில் கேரள சகோதரன் அங்கியம், எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினரே, RSS கும்பலே, ஓட்டு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், திரும்பி போ. 10 மாதம் பெற்று சுமந்த எங்கள் கற்பகம் கொதித்துவிடும், உன்னை பார்த்தாலே ஓடி போறான்றாங்க. நாயை கூட நம்முடைய மக்கள் கூட்டு ஏதோ பழைய கஞ்சியை கூட ஊத்துவாங்க, ஆனா RSSயும் BJPயும் பார்த்தா நாய் போட்டுருக்கான் பாருங்க. இப்ப நம்பாலு நாய்கள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த கும்பலுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி நம்மளால போடு போட்டாலும் திருத்திக்க மாட்டேன்றா, திருந்த மாற்றா. தமிழர்கள் நாங்கள் திருத்துவோம் என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் சார்பாக நான் பதிவு செய்கிறேன். அடுத்தது சொல்றான், பாரத் மாதாவுக்கு ஜெய். யாருக்கு ஜெய்? பாரத் மாதாவுக்கு ஜெய். இந்த பாரத் மாதாவுக்கு ஜெய் என்கிற சத்தம், பாரத் மாதாவுக்கு ஜெய் என்கிற சத்தம் கேட்டதுதான், பாரத் மாதாவுக்கு ஜெய் என்கிற சத்தம் கேட்டதுதான் முந்தானியை கேட்ட நாமத்துல முந்தானியை சரி செய்து கொள்ளுங்கள் என்று என் தங்கைகளும் தாய்களும், இந்து தங்கைகளும் தாய்களும் மூடி மறைத்துக் கொள்ளுகிறார்கள் தன் மார்பகங்களை தன்னுடைய பாவனைகளால், புடவைகளால். இந்த கும்பலை பார்த்த உடனே சொந்த அக்கா தங்கச்சி கூட மாத்துக்கிறான், இவன் வெறி பிடிச்சவனா இருக்கிறான், இவனுக்கு மனிதனா என்னன்னு தெரியல, காம வெறி பிடிச்சு விட்டா கண்ட இடத்துக்கு பாயுவாமல் இருக்கு. இந்த அயோக்கிய பையங்க வரான், அதுவும் பாரத மாதாவுக்கு ஜெயன்னு வரான்னு சொல்லி அறிவுபடுத்த மனிதர்கள் மாறாப்புச்சலையை இழுத்து போத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவன் அடுத்தது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பாரத் மாதாவே, பாரத் மாதாவே, உன் முந்தானையை சரி செய்து கொள் என்கிறான். பாரத் மாதா என்ற சிலையை கூட இவரை விடமாட்டார, காஞ்சி போற வெறும்பசங்க அதையும் சரி செய்துகின்றான். அப்ப எந்த அளவுக்கு இந்த தமிழர் தேசம், தமிழர் மண் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் நேசத்தையும் போதிக்கின்ற எங்கள் மண்ணில் இங்கே கூடியிருக்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த மண்ணில் தாவி கும்பல்களால், RSS கும்பல்களால், மதவெறி கும்பல்களால் சிறு துரும்பளவுக்கு பிரச்சனை என்று சொன்னாலும், தமிழர் மண் உங்கள் இந்திய தேசத்தின் பாரத பிரதமர், வான் ஊர்திகளும் வான் படைகளும் கப்பல் படைகளும் அறிவகுத்து வந்து நிற்கும் போது கூட எங்கள் தரவழி மார்க்கமாக எங்கள் தமிழர் தலைகளை பார்க்காமல் ஓட வைத்த கூட்டம் இந்த கூட்டம் என்பதை புரிந்து கொள். இந்திய சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் சென்னை IIT விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு அரண்களோடு ஹெலிகாப்டர்களில் சென்று இறங்கிய ஒரு பாரத நாட்டின் பிரதமர் தான் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறார். அவ்வளவு பைந்தாங்கோலி ஏண்டா எங்கள் மண்ணுக்கு வருகிறாய், எங்கள் தமிழ் மண்ணுக்கு வருகிறாய். நாங்கள் அம்பேத்கரை, அம்பேத்கர் கருத்துக்களையும் புரட்சிகரமான சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள், தந்தை பெரியாரின் புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கியவர்கள், எங்கள் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனின் புரிதலுடன் கூடிய போராட்ட வடிவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை விட தமிழர்கள் சாதி மத சடங்கு சம்பிரதாயங்களில் உடைத்து இருந்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற தோழர் தமிழரசனுடைய பாதையை பின்பற்றுகிற இளைய தலைமுறை வாழ்கிற மண் இந்த மண்.
உங்கள் வெற்று கோஷங்களோ மத மோதல்களோ சாதி சண்டைகளோ பிரிவினை வாதங்களோ எங்களை பிரித்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்தால் உங்கள் அதிகாரம் மிக்க பணக்கார கும்பல்களுக்கு ஐபிஎல்லில் எப்படி சிக்ஸர்களாக நாம் கூடி நின்று அடித்தோமோ அதுபோன்று உங்கள் செங்கோட்டையும் நோக்கி எங்கள் சிக்ஸர்கள் வந்து பாயும். பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் இந்திய ஒன்றியத்தை. காலம் மாறுகிறது, காட்சி மாறுகிறது. அடாவடி கும்பல்களுக்கும் அட்டுழியம் செய்கின்றவர்களுக்கும் மதத்தின் பெயரால் சாதியின் பெயராலும் இந்த மண்ணில் உலாவுகின்றவர்கள் காணாமல் ஆகி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இனி சென்னை உயர்நீதிமன்றம் இங்கிருக்கிற நம் அனைவருக்கும் மெரினாவில் ஒன்று கூடுவோம் என்று ஓங்கி உச்சி மண்டையில் அச்சடித்து சொல்லியிருக்கிறான், சுத்தியால் அடித்து சொல்லியிருக்கிறான். கூடுவோம், நமக்கான உரிமைகளை வென்றெடுக்க. இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் ஐயா, அடுத்து இருட்டது காட்டி நம்முடைய தலைவர் பேசணும், இல்லை நிறைய நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு ஆதங்கங்கள் இருக்கு இந்த கும்பலை பத்தி, இந்த அண்டா திறன பிரியாணி திறன கும்பலை பத்தி. இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கேன், அது பேசப்பட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு 60,000 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு 1,500 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வன்முறை கும்பல் என்னை பற்றி தான் கம்பாளிச்சிடுறேன். பிரியாணி திறனெல்லாம் என்னை பற்றி பேசுறதுக்கு வரா முகநூலில், அப்படி பேசுறதுக்கு என்னை பற்றி விமர்சிக்கிறது உங்களுக்கு யோக்கியம் இருக்குது? அயோக்கிய பயல்களா? டோல்கட் அடிச்சா வன்முறைன்றீங்க. இந்த பச்சை குழந்தைகளை கற்பழிச்சது என்னடா இது? இது வன்முறை இல்லையா? பாபர் மசூதி இடிச்சது வன்முறை இல்லையா? குஜராத்தில் என் 10 மாதம் 9 மாதம் நிறமாத கற்பிணி முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக குத்தி கிழித்து வயிற்று இருக்கிற பிஞ்சு குழந்தைகளை கூட இலங்கை இனப்படுகளை மேலே கொன்று குவித்தீர்களே, அது மாபெரும் கொலை இல்லையா? வன்முறை இல்லையா? எத்தனை இடங்களில் காவல்துறை அடித்து உரிக்கிருக்கின்றீர்கள்? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் கொலை வழக்கில் இருக்கிறார்? எத்தனை சுங்கச்சாவடிகள் அடித்து உரிக்கிறீர்கள்? துப்பாக்கிகளை கொண்டு மிரட்டி நாங்களாம் வந்து மானத்திற்காக உரிமைக்காக வரிகொடா இயக்கமும் ஒத்துழைமை இயக்கங்களையும் செய்து சுங்கச்சாவடிகளை தட்டித்தான் சென்றோம். ஆனால் நீங்கள் தட்டி கொள்ளையடித்த கும்பல் எப்படி அண்டா பிரியாணி தூக்கினீங்களோ அது மாதிரி சுங்கச்சாவடியில் இருக்கிற கேஷ் பொட்டியை தூக்கினவங்க தானே, நீங்க கல்லாப்பொட்டி தூக்கினதானே, நீ எங்களை பார்த்து வன்முறன்றான். உங்களை யாரை பார்த்து நீ வன்முறன்ற? இங்க ஆசினுடைய தந்தை சொல்லியிருக்கிறார். ஆசினி தந்தை இது போன்ற ஒரு பாலியல் வல்லூருக்கு ஆளாக்கப்பட்ட 6 வயது குழந்தையினுடைய தந்தை சொல்லியிருக்கிறார். அந்த தந்தைக்கு இருக்கிற உணர்வு தான் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற எங்களுக்கான உறவு. இதை எழுதியவர்கள் அனைவரும், இதை ட்வீட் செய்தவர்கள் அனைவரும், இதை முகநூலிலே ஷேர் செய்தவர்கள் அனைவரும் ஒருவர் கூட முஸ்லீம் அல்ல, அனைவரும் இந்துக்கள், வேல்முருகன்கள், திருமுருகன்கள் என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் பெற்ற ஒரு பூமி இந்த பூமி என்பதை தெரிந்து கொண்டு அருமை உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே, எஸ்டிபிகேஜி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய விங்காக நம்முடைய பெண்கள் அணி என்று அனைவரும் நாம் உறுதியெடுத்துக் கொள்வோம். இனி இந்த மண்ணில் இந்த வன்முறை கும்பல்களால், இந்த பாசிச கும்பல்களால், இந்த மதத்தின் பெயரால் நான் கேட்கிறேன், எவ்வளவு நான் இப்போ ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு இருந்தேன், நல்லா பட்டை போட்டிருக்கிறாரு அவர், கடவுள் பக்தர் பண்ணுறது, நல்லா செயின் போட்டிருக்காரு, நல்லா வாட்ட சாட்டமா இருக்கார். அவர் வந்து என் பக்கத்துல உட்காந்து சொல்றாரு, இந்த அயோக்கிய பையனுங்க இந்த பொறுக்கி கண்மாட்டிங்க இந்த நாட்டுல சில பேர் இருக்கிறதால நான் இந்துக்களான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, நான் தலை குனிறோம் அப்படின்றார். சொல்லுங்க, இந்துக்களின் பெயரால் இந்து என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அட்டுழிச்சியும் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். ஹெச்ராஜனுக்கு பட்டியலிடுறாராம், தீவிரவாதிகள், நக்சல்வாதிகள், குண்ட தடுப்புச் சட்டத்திலே உள்ளே பிடித்து போட வேண்டியவர்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ளே பிடித்து போட வேண்டியவர்கள் என்று 250 பேரை பட்டியலிடுறானா? உள்ள இருக்க வேண்டியவன் நீ தான், உனக்கெல்லாம் துப்பாக்கி. இது பெரிய கொடுமைங்க. இந்த நாட்டுல எங்க சமூக அநீதி நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ, அங்கெல்லாம் போய் மக்களை திரட்டி போராடுற போராளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு விளக்கப்படுகிறது, இருந்த பாதுகாப்பு திரும்பப்படுறான். ஆடு திறவ, கோழி திறவ, முட்டை திறவ, பிரியாணி குண்டா திறவ, இவனுக்கு எல்லாம் இப்ப பாதுகாப்பு கேட்டா மோடி அரசு, பிஜேபி அரசு உத்தரவு போடுதுன்றாங்க. அதனால சொல்றேன், ஆசினி தந்தை சொன்னது போல், எங்கள் ஆசி என் தங்கைகள் எல்லாம் எனக்கு மகள்கள் என்று சொல்லியிருக்கிறது என் தமிழ் சமூகம். ஒரு குடும்பம் படம் போட்டிருக்கிறாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பகாகி வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தையை படத்தை போட்டு இவள் என் மகள், இவள் என் தங்கை,
இவளின் சகோதரி, இவளின் அக்கா என்கிறார். அதுபோன்றுதான் இங்கு அமர்ந்திருக்கின்ற என் தாய்களையும் தங்கைகளையும் இங்கு நிற்கின்ற என் உறவுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்து என்கிற பெயரில் எங்கள் ஒற்றுமையை குறைப்பதற்கு, எங்கள் சகோதரத்தை குறைப்பதற்கு, எங்கள் நட்பை குறைப்பதற்கு எத்தனை மோடிகள் வந்தாலும் முடியாது முடியாது என்று கூறி கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.